டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக் பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. தூய கல்ச்சுக்கு என்னைக்கு மீஹா ஆயில். மக்கள்ஸ் எல்லாருமே என்னடா புது பேக்ரவுண்டில் இந்த பேக்ரவுண்ட்ல வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் த்ரீயோட கண்டஸ்டன்ட் லாஸ்லியா மரியநேசன், இவங்களோட அப்பா மரியநேசன் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நேற்று நைட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்ம் உண்மை அப்படிங்கிற மாதிரி உண்மையும் நிரூபணம் ஆகிவிட்டது. கடந்த சில நாட்களாகவே அவர் வந்து கொஞ்சம் ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டு இருந்திருக்காரு, ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காரு. இதை எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியாமல் கூட லைட்டாக கஷ்டப்பட்டு இருந்த இந்த நேரத்தில் திடீரென அவர் வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கான ஒன்று. பிகாஸ் என்ன அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் த்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப பரிச்சயமான ஒன்று, அதுவும் லாஸ்ட்லியா அப்படிங்கிறவங்களுக்கு. தமிழக மக்கள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு கிடைச்சது, கிட்டத்தட்ட லாஸ்ட்லியா ஆர்மி, லாஸ்ட்லியா ஃபார்வேர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர்கள்லாம் வச்சு லாஸ்ட்லியாவை நல்லா கொண்டாடிய ஒரு மக்களுக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரிவுங்கிற யாராலுமே ஏற்றுக்க முடியாது. பிக் பாஸ்லேயே அந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களும் ஃபேமிலியில் உள்ளவங்களே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் வரும்போது நமக்கு இருந்த ஃபீலை விட லாஸ்ட்லியாவோட அப்பா வரும்போது இருந்த ஃபீலே நமக்கு வேறு மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த 10 வருடமாக அதாவது 10 வருஷமாக வந்து லாஸ்ட்லியா அவங்க அப்பா பார்க்கவே இல்லை, அவங்க அப்பா ஃபாரினில் வேலை பார்த்துட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் தெரியாத ஒரு உண்மை என்னென்னா, லாஸ்ட்லியா ஃபைனல் போகும்போது கூட அவங்க அப்பாவால் போய் அந்த ஃபைனல்ஸ் பார்க்க முடியல. அவங்க அப்பா வந்து அன்னைக்கு தான் ஃப்ளைட்டாக இருந்திருக்கு, அதாவது நாளைக்கு ஃபைனல்ஸ் அப்படின்னா இன்றைக்கு நைட் அவங்க ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ அப்போ கூட தன் பொண்ணு வந்து ஃபைனல்ஸ் வரதை பார்க்க முடியல அப்படிங்கிற கவலை ஒரு பக்கம் இருந்தாலும், தான் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அவர் ஃபாரின் போயிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்லி வந்து ரீசெண்டாக வந்த லைவ்ல கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எங்கள் அப்பா வந்து அடிக்கடி கால் பண்ணி என்கிட்ட பேசுவார், அவர் தான் எனக்கு இந்த மீடியாவும் சினிமாவும் சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு. ஸோ நிறையா பெண்களுக்கும் நிறையா உமன்ஸுக்கும் ப்ராப்ளமாக இருக்குது, ஹவுஸ் தான், வீட்டில் தான், நீங்கள் வந்து மீடியா போக வேணாம், சினிமா போக வேணாம் தடுக்கிற இந்த கட்டத்தில் எங்கள் அப்பா வந்து என்னை எப்போயுமே சப்போர்ட் பண்ணி நீ எதாக இருந்தாலும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்லியாக நிறைய ஹாப்பியான விஷயங்கள்லாம் அவங்க அப்பா பற்றி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தான் ஒரு அப்பா பொண்ணு அப்படிங்கிறத பிக் பாஸ் மூலமாகவே நிறைய விஷயத்தில் ப்ரூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்லியாவை வந்து டிவி மூலமாக வெளியில் பார்க்கும்போது உள்ள மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு ஒரு சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் இருந்தது. அப்போ கூட அவங்க அப்பா உள்ளே போயிட்டு கோபமாக இருந்தார், உன்னையே அப்படி நான் வளர்த்தனா, ஊரில் இருக்கவங்களாம் என்ன பேசாதான் நீ இப்படி நடந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு, அப்போ கூட லாஸ்ட்லியா கிட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணாமல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவாக அவர் நடந்ததோட ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நடந்துட்டு உள்ளே லாஸ்ட்லியாவை திரும்ப ஏற்றுக்கிட்டாரு. உள்ளே ஏற்றுட்டு போய் சேரன்கிட்ட கூட நீங்கள் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னாரு. ஸோ என்ன தான் சேர அப்பாவாக உள்ளே இருந்தாலும் லாஸ்ட்லியாவோட அப்பாங்கிற லாஸ்ட்லியாவோட அப்பா தான். ஸோ இதுவே ரொம்ப லாஸ்ட்லியாவால் தாங்க முடியாத ஒரு விஷயங்கள். காரணம் என்னென்னா, லாஸ்ட்லியா வந்து பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் அவங்க நிறையா சினிமா சான்சஸ்லாம் வந்தது. சினிமா வாய்ப்புகள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு படத்தில், ஹர்பஜன் சிங் படத்தில் கூட நடிச்சிருந்தாங்க, அதுக்கான ட்ராக்ஸ்லாம் வந்துச்சு, ஃபஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் வந்தது. ஸோ இந்த படத்துக்கான ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணும்போது அந்த கோவிட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்தது. இது மட்டும் இல்லாமல் நிறைய இவங்க ரீசெண்டாக பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கான ஒரு நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், லாஸ்ட்லியா அப்படிங்கிற பேருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தமிழக மக்கள்கிட்டையும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்படியாக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் விட்டு அவங்க மேலே போகிற இந்த டைமில் கடவுள் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு, ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை பறித்த மாதிரி அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டு அவங்க அப்பாவை வந்து பிரிச்சுட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மன வருத்தம், சின்ன மன வருத்தம்ல பெரிய மன வருத்தம். ஏன்னா அவங்க வந்து தான் பொண்ணு ஃபைனல்ஸ் போகும்போது அவங்க அப்பாவால் பார்க்க முடியல, இப்போ தன்னோட பொண்ணு வந்து ஒரு படம் நடித்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க அப்பாவால் பார்க்க முடியல, இது வந்து எவ்வளோ ஒரு ஃபீல் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா செலிப்ரிட்டிஸ் பேசும்போது நம்ம கேட்டிருப்போம். ஸோ இதுக்காக நிறைய பேர் வந்து மன வருத்தத்தையும் தங்களோட மன வருத்தத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து ஃபாரினில் அவர் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறது யாராலுமே தாங்க முடியாத ஒன்றா இருக்கும். இது லாஸ்ட்லியாக்குமே எப்படி தாங்க முடியும், எப்படி தாங்க போகிறாங்க தெரியல. அவங்க வந்து சென்னையில் இருக்காங்களா, எப்படி ஸ்ரீலங்காவுக்கு போக போகிறாங்களா, இல்லை ஸ்ரீலங்காவில் இருக்காங்களா, எங்கெங்கே எந்தெந்த விஷயங்கள் நடக்க போகுது, அந்த சடங்கு, அதுக்கப்புறமா அந்த சில ப்ராசஸ் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் எங்கே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஸ்ரீலங்கன் தமிழ் அப்படிங்கிறத அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. ஸ்ரீலங்காலேருந்து வந்து ஒரு தமிழ் பொண்ணுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ வரவேற்பு கிடைச்சது, இவ்வளோ அன்பு கிடைச்சது அப்படிங்கிறதே அவங்க வீட்டில் யாராலுமே நம்ப முடியல. அவங்களோட அப்பாவும் அம்மாவும் நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மாதிரி தான் பார்க்குறதுக்கு, ரொம்ப எளிமையாகவும், ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு செலிபிரிட்டியோட அப்பா அம்மா அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு உயர்வுமே இல்லாமல் எல்லா விதத்துலேயும் ஒரு எளிமையாகவும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்களாகவும் தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தவரோட திடீர் மறைவு அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோவில் அவரோட பிக், அதாவது லாஸ்ட் இயர் வந்து அந்த ஒரு சில ஃபோட்டோஸும் அவர் கோபமாக இருக்க ஃபோட்டோஸும் அவர் வந்து அந்த ஸ்டேஜில் உட்காந்து சிரிக்கிற அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப சேடான மூமெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போயிட்டாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்லி அப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய மீம் பேஜஸ்லாம் நல்லா ட்ரோல் பண்ணிருந்தாங்க. அதுக்கான ரீசன் என்ன, கல் மாதிரி இருந்த மனுஷன் அவர் அப்படி இருப்பாப்புல, இப்படி இருப்பாப்புல, பார்க்கவே திடகாத்திரமா
இருக்கார், பார்க்கவே வந்து அப்படி இருக்கார், இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருந்த ஒரு மனுஷனுக்கு திடீர்னு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்றது யாராலையுமே ஏற்றுக்க முடியாத ஒன்றா இருக்குது. இதுக்காக பிக் பாஸ் சீசன் 3 கண்டஸ்டன்ஸ் எல்லாமே அவங்களோட மன வருத்தத்தை பயங்கரமாக தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்லியாக வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க, இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு யார் யார் ஆதரவெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இதெல்லாம் தாண்டி வந்தால் தான் லாஸ்ட்லியாவால் இனிமேலும் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், சாதிக்க முடியும். தமிழ்நாட்டிலையும் தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் இன்னும் அவங்க நாலு நாள் அவங்களோட பேர் கிடைக்கணும், இன்னும் அவங்க வந்து க்ரோ அப் ஆக்கணும் அப்படி க்ரோ அப் அவங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தை விட்டு சீக்கிரமே அவங்க ரெக்கவர் ஆகி வரணும். ஏன்னா கொடுக்குறதும் எடுத்துக்கிறதும் நம்ம கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல டாக்ஸ் ஆஃப் சினிமா டீம் மூலமாக நான் லாஸ்ட்லியா குடும்பத்துக்கும் லாஸ்ட்லியாவோட இந்த விஷயங்கள் தெரிஞ்சு ஃபீல் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் இதுதான், கொடுக்குறதும் எடுத்துக்கிறதும் எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஸோ யாரும் எதை நினைச்சா ஃபீல் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவு லாஸ்ட்லியாவை பழைய மாதிரி மோட்டிவேட் பண்ணி பழைய மாதிரி நீங்கள் வாங்க நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்பா பிரிஞ்ச அந்த ஒரு துக்கத்தை தாங்க முடியாத லாஸ்ட்லியாவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆறுதலாக பேசுங்க, ஆறுதலாக பேசி அவங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவங்க அப்பா பிரிஞ்ச இந்த ஒரு துயரத்தை வந்து டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பாக நாங்கள் எங்கள் டீமும் மக்கள் சார்பாக நம்மளும் இந்த அனுதாபத்தை அவங்களுக்கு நல்லா தெரிவிச்சுக்குவோம். இது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு லாஸ்ட்லியா மரியநேசன், அதாவது லாஸ்ட்லியாவும் மறைஞ்சு போனவங்க அப்பா மரியநேசன் இவங்க குடும்பத்துக்காகவும் வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிப்போம், நீங்களும் பண்ணிக்கோங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமா சார்பாக நாங்களும் பண்ணிக்கிறோம். தூய கல்ச்சைக்கு என்னைக்கு மீஹா ஆயில்.